நீங்கள் பார்ப்பது காரைக்குடி நியூஸ் சேனல். தேவகோட்டை அருகே வடமாடு மஞ்சு விரட்டு, 17 மாடுகள், 153 காளையர்கள் பங்கேற்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்று மஞ்சு விரட்டை தொடங்கி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே சருகனையில் அதிமுக சார்பில் 3 ஆண்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த மஞ்சு விரட்டில் சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 17 மாடுகளும், 153 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். மஞ்சு விரட்டு போட்டியை அதிமுக முன்னாள் அமைச்சர், புதுக்கோட்டை எம்எல்ஏ விஜயபாஸ்கர், சிவகங்கை எம்எல்ஏ செந்தில்நாதன், முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், ஒன்றிய பெருந்தலைவர் பிர்லா கணேசன் உள்ளிட்டோர் பங்கேற்று துவக்கி வைத்தனர். திடலின் நடுவில் காளையை கயிற்றில் கட்டி 9 காளையர்கள் 25 நிமிடத்திற்குள் காளையை அடக்க வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் காளையை அடக்கவில்லை என்றால் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் என்ற விதிமுறையின்படி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளருக்கும் காளையை அடக்கிய காளையர் குழுவிற்கும் ரொக்க பரிசுகள் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாடு மோதியதில் 11 மாடுபிடி வீரர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. முன்னதாக மாட்டிற்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு களத்தில் இறக்கப்பட்டது. நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டை சருகனி சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.